ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம பார்த்தது வந்து ஸ்பெயினில் மேட்ரிட் ஓப்பன் டென்னிஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து உமன் ஒற்றையர் பிரிவில் கிக்கி பர்டன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதே ஸ்பெயினில் மேட்ரிட் ஓப்பன் டென்னிஸில் மென்க்கான ஒற்றையர் பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணது யார் அப்படின்னா ஜோகோவிக் அப்படிங்கிறவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மேல் கேட்டகரியில் வின் பண்ணது ஜோகோவிக், ஃபீமேல் கேட்டகரி உமன் கேட்டகரியில் வின் பண்ணது கிக்கி பர்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி, இந்த ஃபானி புயல் பாதிக்கப்பட்டதுனால ஒடிசாவில் வந்து ரொம்ப பெரும் சேதம் ஏற்பட்டிருந்தது. அதுக்காக தமிழ்நாடு வந்து 10 கோடி ரூபாய் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 10 கோடி ரூபாயை வந்து இப்போ நேற்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க, தமிழ்நாட்டிலேருந்து 10 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க ஒடிசாவுக்கு. ஸோ அடுத்தது அப்யாஸ் ஆளில்லா விமான சோதனை. ஸோ அப்யாஸ் அப்படிங்கிற வந்து ஒரு விமானங்க, அந்த விமானம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிரிகளினுடைய விமானத்தை போய் தாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தது தான் இந்த விமானம். அந்த விமானத்தினுடைய பேர் வந்து அப்யாஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அப்யாஸ் வந்து யாரும் ஆள்லாம் வந்து அதை ஓட்டிக்கிட்டு போக மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து போயிட்டு குறிப்பிட்ட டார்கெட்டை வச்சு அது வந்து அடிக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஆற்றல் வாய்ந்தது தான் இந்த அப்யாஸ் அப்படிங்கிற ஒரு விமான சோதனை. ஸோ டிஆர்டிஓ, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஆர்டிஓ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒடிசாவில் சந்திப்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து இதை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆளில்லா விமான சோதனை எது அப்படின்னு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா அப்யாஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்யாஸ். ஸோ அடுத்தது F-21 ஃபைட்டர் ஜெட்டு. ஸோ இந்த F-21 போர் விமானம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட கிட்டத்தட்ட 114 F-21 ஃபைட்டர் ஜெட் வாங்கினாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1800 கோடி டாலர், அதாவது 1.26 லட்சம் கோடி, இந்த அளவுக்கு ஒரு 114 F-21 ஃபைட்டர் ஜெட் வாங்கினாங்க அப்படின்னா நாங்கள் வந்து வேறு எந்த நாட்டுக்குமே இந்த F-21 ரக ஃபைட்டர் ஜெட்டை வந்து விற்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லாக்கீட் மார்டின் கார்பரேஷன் அந்த நிறுவனம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் அவங்க சொல்லலை, வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இதை வாங்கினீங்க அப்படின்னா இந்த ஒப்பந்தம் வந்து நமக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு அப்படின்னா உங்கள் இந்தியாவிலேயே டாட்டா குரூப் கூட நாங்கள் வந்து சேர்ந்து இங்கே மேனுஃபேக்சரிங் வந்து நாங்கள் இங்கேயே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸை வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுங்க, F-21 F-16 ஒரு ஃபைட்டர் ஜெட் இருக்குல்ல, ஸோ அந்த ரகத்தில் வரக்கூடியது தான் இந்த F-21. ஸோ இது வந்து அமெரிக்கா கம்பெனி லாக்கீட் மார்டின் கார்பரேஷன் இவங்க வந்து டாட்டா கூட சேர்ந்து நாங்கள் இந்தியாவிலே வந்து சில பாகங்கள் சில விஷயங்கள்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு நாங்கள் கூட இருந்து உதவி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் இந்த 114 ஃபைட்டர் ஜெட் எங்கள் கிட்ட வாங்கினீங்கன்னா மட்டும்தான், இந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தமாச்சுன்னா மட்டும்தான் நாங்கள் வந்து வேறு கண்ட்ரிக்கு வந்து இந்த F-21 ரக ஃபைட்டர் ஜெட்டை வந்து விற்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெயினில் மேட்ரிட் ஓப்பன் டென்னிஸ் நடக்குது, அதில் மேல் கேட்டகரியில் ஒற்றையர் பிரிவில் வின் பண்ணது ஜோகோவிக், ஃபீமேல் கேட்டகரியில் ஒற்றையர் பிரிவில் வின் பண்ணது கிக்கி பர்டன்ஸ். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு ஒடிசாவுக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஃபானி புயலால் அங்கே படும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அந்த ஒரு காரணத்துக்காக அங்கே 10 கோடி ரூபாய் காசு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஆளே இல்லாமல் ஒரு விமானம் மேலே போகுது. எதுக்காக மேலே போகுதுன்னா போர் டைமில் வந்து எதிரிகளுடைய விமானத்தை வந்து அடித்து அதை துவம்சம் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆளே இல்லாத விமானம் சோதனை பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆளே இல்லாத விமானம்னா அது நார்மல் விமானம் கிடையாது, அது ஒரு போர் விமானம் மாதிரி, அதிலிருந்து ஏகப்பட்ட குண்டுகள் வரும், ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் அதில் நடக்கும். ஸோ அதனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்யாஸ். ஸோ இந்த அப்யாஸ் அப்படிங்கிற ஆளில்லா விமானத்தை சோதனை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கிறது யாருன்னா டிஆர்டிஓ. எந்த இடத்துல பண்ணியிருக்காங்கன்னா ஒடிசாவில் சந்திப்பூர் அப்படிங்கிற இடத்துல இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட்டை வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா F-16 அப்படிங்கிற ஃபைட்டர் ஜெட் அந்த ரகம் இருக்குது. ஸோ அந்த வரிசையில் வரக்கூடியது தான் ஒரு மிக ஆற்றல் வாய்ந்தது F-21 ரக ஜெட்டு போர் விமானம் ஃபைட்டர் ஜெட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து அமெரிக்காவில் தான் வந்து செய்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 114 ஃபைட்டர் ஜெட்டு நீங்கள் எங்ககிட்ட வாங்கிறதுக்கான கான்ட்ராக்ட் போட்டிங்க அப்படின்னா நாங்கள் இந்த ஃபைட்டர் ஜெட்டு வந்து உங்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக செஞ்சு தருவோமே தவிர வேறு யாருக்குமே எந்த கண்ட்ரிக்குமே நாங்கள் விற்க மாட்டோம் இந்த F-21 ரக ஃபைட்டர் ஜெட்டை அப்படின்ட்டு நாங்கள் அக்ரிமெண்ட்டில் போட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த கான்ட்ராக்ட்டுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நீங்கள் இது இந்த கான்ட்ராக்ட் எங்கள்கிட்ட கொடுத்து ஒப்பந்தம் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நாட்டிலேயே நாங்கள் டாட்டா குரூப் கூட கம்பைன் பண்ணி ஃபர்தராக நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான விஷயங்களையும் ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.